Hi everyone, now I'm Anbu Srikanth. Kindly subscribe to Tamil Edition. ஹாய் தமிழ் யூனிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அதுவும் பெரிய சர்ச்சையை கிளப்பின ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்குள்ள பெண்கள் போகலாம் அப்படின்னு பரபரப்பான தீர்ப்பை நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது சரிதானா, மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதை கோயிலில் உள்ள தேவஸ்தானம் போர்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காலமாகவே தொண்டுதொட்டு இது மாதிரி ஒரு பழக்கத்தை ஹிந்துக்கள் வந்து முறைப்படுத்திட்டு வராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள், ஐயப்ப சாமியை வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதாகவும், இல்லை நான் வந்து பிரம்மச்சாரியாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஐயப்ப சாமி சொல்கிறார். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இல்லை நான் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன யோசிச்சார்னா, ஓகே நான் வந்து என்ன வந்து எப்போவுமே என்னோடய பக்தர்கள் சாமி கூட வருவாங்க, ஒருவேளை கன்னிசாமி வரலை அப்படின்னு நான் உன்னை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கன்னிசாமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு முத முதல்ல ஃபஸ்ட்டு வருஷம் யார் மாலை போட்டு போகிறாங்களோ அவங்க தான் கன்னிசாமி. அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி இருந்த உடனே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்ப பக்தர்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 நாள், 51 நாள், 61 நாள் இது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரதம் இருந்து அந்த சாமிக்கு வந்து போய் அந்த சாமியை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இதான் நடைமுறையாக இருந்துருக்கு. 10 to 50 வயசு வரையில் பொண்ணுங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ், அதான் மாதவிடாய் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அந்த காடு மலையெல்லாம் கடந்து போகணும். ஸோ அதனால் அவங்க அந்த டைமை அந்தாலும் நடக்கவே முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயப்பனை போய் பார்க்குற பொண்ணுகள் ஒருவேளை மேபி ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்கிற கூட ஆசைப்படலாம். ஸோ ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, அதனால கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையும் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது, ஏன் ஐயப்பன் வீட்டுக்குள்ள பொண்ணுகள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பை முக்கியமாக பெண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போகிறோமே, ஏன் நாங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு வந்து ஏன் எங்களுக்கு வந்து உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. தேவஸ்தானம் போட்டிருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியமாக ஒன்றை கடைப்பிடிச்சிட்டோம், எதுக்காக வரணும், மற்ற இருக்கிற கோயிலுக்குலாம் அவங்க போக வேண்டியதானே, ஏன் 10 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணுகளாக இருக்கட்டும், 50 வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுகளாக நாங்கள் அலோவ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் நாங்கள் வந்து பெண்களோட உரிமையே பறிக்கலை, நாங்கள் ஒரு பாரம்பரியமாக ஒன்றை பண்ணிக்கிட்டு வர்றோம், ஸோ அதையே நீங்கள் வந்து கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. எது என்னவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று. அதோடய பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி உள்ள பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல தலையெடுத்து கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஏன்னா அதுக்காக தான் கோர்ட் வச்சுருக்குங்கிறது உண்மையான காரியம் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துவோட இது மாதிரிலாம் ஈஸியாக நடந்துக்கிறாங்க, ஏன் முஸ்லீமெல்லாம் ரொம்ப காரியங்கள் இருக்குது, ஏன் இந்த அரசாங்கம்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் தடை பண்ண மாட்டேங்குது, ஏன் ஹிந்துனா மாத்திரம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்படி மூக்க உள்ள நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஸோ நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தேவஸ்தான போர்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் பயங்கரமாக போய்க்கிருக்கு. சில பெண்கள் ஆதரவு கொடுக்குங்க, சில பெண்கள் என்னென்னா, இல்லை சபரிமலைக்கு போகணுன்னா பயங்கர சுத்தபத்தமாக இருக்கணும், ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகாமே இருந்துக்கிறோம், ஸோ 50 வயசுக்கு அப்புறம் தான் எங்களை விட்றாங்களே, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களை விட்றாங்களே அப்படின்னு சில பெண்கள் பார்க்குறாங்க. பட் சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு சம உரிமை கண்டிப்பாக கொடுத்தாகணும், நாங்கள் பெண்கள் வந்து அங்கே போயே ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ போகலாமா போகக்கூடாதா, இல்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரிதானா, ஸோ அப்படின்னு என்னவாக இருக்கட்டும், ஸோ நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் எடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.